Hi friends, vanakkam. Welcome to Sakalakala Samayal. Innik nama channel la ellarku romba pidicha grill chicken. Eppadi seiyadunu paaka porom. So vaanga friends, video ku la polam. நாம chicken 1 கிலோ எடுத்துறோம் chicken நல்லா இந்த மாதிரி பெரிய பீசா கீரல் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ நாம chicken க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 1 teaspoon kurumilagatul, apro 1 teaspoon jeeragatul, apro tandoori masala 1 tablespoon. Ungakitta tandoori masala illana kavaleye venda, garam masala kuda neenga seethukalam. Apro food color powder konjam. Idu vandu optional da. Ungalku venana neenga skip pannikalam. Apro idula nama nalla jelly mari irukra கட்டி தயிர் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க நல்லா இந்த மாதிரி கட்டியான தயிர் தான் சேர்க்கணும் அப்பதான் நம்ம மசாலா கலந்து விழுகாம இருக்கும் நெக்ஸ்ட் இந்த சைஸ்ல ஒரு லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க இது கூடவே நாம உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதல நாம முக்கியமான இன்கிரிடியன்ட் போட போறோம் அதுதான் கசூரி மேத்தி இது வந்து காஞ்ச வெந்தய கீரை இது நமக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும் இதுல இருந்து நாம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம் இது நம்ம கிரில்க்கு நல்ல ஒரு வாசனையை தரும் இப்போ இத நாம நல்லா mix பண்ணிரலாம் Friends, பாருங்க நம்ம grill chicken க்கு மசாலா தயாராயிருச்சு இப்போ நாம இதல சிக்கனை சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்ல மசாலா எல்லாம் chicken குள்ள போற அளவுக்கு மசாலா தடவிக்கோங்க பாருங்க நாம எல்லா chicken லயும் நல்ல மசாலா தடவிட்டோம் இப்போ ஒரு சின்ன வேலை இருக்கு அதையும் முடிச்சிட்டு வந்தறலாம் இப்போ நாம அடுப்புல ஒரு pan வெச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணிரலாம் இப்போ இந்த panல நாம நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திடலாம் இப்போ இந்த oilல நல்ல புகை வரணும் फ्रेंड्स பாருங்க இப்போ புகை வந்துருச்சு இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாம பிரட்டி வச்சிருந்த சிக்கன்ல கலந்து வச்சிருக்கிற நல்லெண்ணெயையும் மஞ்சள் தூளையும் இதல ஆட் பண்ணிரலாம் இந்த ஸ்டெப் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது நாம எதுக்காக இந்த மாதிரி செய்றோனா கிரில்ல நல்ல மசாலா ஒட்டி நாம ஃப்ரை பண்ணும்போது மசாலா கலந்து விழுகாது நாம இந்த ஆயிலும் மஞ்சளும் ஊத்தி நல்லா கலந்துக்கணும் இப்போ நாம சிக்கனுக்கு மசாலா தடவிட்டோம் இத வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வெச்சு எடுத்துக்கலாம் இல்ல நீங்க ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கிறீங்கனா ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுறலாம் நீங்க எவ்வளவு நேரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரீசர்ல வெச்சிரலாம் 2 hours later friends பாருங்க 2 மணி நேரம் ஆயிருச்சு இப்போ நாம grill fry பண்ண ஆரம்பிச்சிரலாம் இப்போ நாம அடுப்புல ஒரு grill pan வெச்சுக்கலாம் உங்ககிட்ட grill pan இல்லனா நீங்க தோசை pan கூட வெச்சுக்கலாம் எங்ககிட்ட grill pan இருக்கறனால இதுலயே நாங்க செஞ்சு காமிக்கிறோம் இப்போ pan சூடான அப்புறம் கொஞ்சம் butter சேர்த்துக்கலாம் இப்போ butter நல்லா melt ஆகுற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பட்டர் மெல்ட் ஆன அப்புறம் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊத்திடலாம் இப்போ நம்ம ஆயிலும் பட்டரும் சூடான அப்புறம் இதில் நாம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கிரில் எப்படி சூப்பராக தயாராகிட்டு இருக்குன்னு நாம சிக்கன் போட்டுட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு நாம திருப்பி போட்டுக்கலாம்
திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நாம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடாமல் 5-5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சகலகலா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லையும் அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.